Hi guys, welcome to Joy of Cooking. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோல பேச்சுலர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒர்க்கிங் உமன்ஸ் வந்துட்டு காலையில வேகமாவே வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிடலாம். நம்ம பண்ண போறது ஃப்ரோசன் சப்பாத்தி. உங்களுக்கு டைம் இருக்கிறப்ப இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வேணுன்றப்ப நம்ம ஈஸியா சப்பாத்தி போட்டு சாப்பிட்டுக்கலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல 4 கப் சப்பாத்தி மாவு சேர்த்துக்கோங்க. இந்த 4 கப் மாவில் 15 சப்பாத்தி வரும். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கோங்க ஸ்டார்டிங்லேயும். டேஸ்ட்டுக்காக 1.5 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு, அது கூட 1/2 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க, குக்கிங் ஆயில் எது வேணால் சேர்த்துக்கோங்க. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நிறையா குவான்டிட்டி செஞ்சு நீங்கள் ஃப்ரீசரில் ஒரு 2 மந்த் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு வேணுன்றப்ப வந்து எடுத்து எடுத்து சப்பாத்தி போட்டுக்கலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சுகர் சால்ட்டெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் 1 கப் வந்துட்டு ஹாட் வாட்டர் சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஹாட்டாக சேர்க்காதீங்க, தொட்டால் சுடுற அளவுக்கு வந்துட்டு வச்சு சேர்த்துக்கோங்க. இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சப்பாத்தி மாவு ஒரு க்ளீனான சர்ஃபேஸில் வந்து சேர்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் திரட்டலாம். கொஞ்சமாக மாவு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் சப்பாத்தி மாவு போட்டு பண்ணிங்க. உங்ககிட்ட கிரைண்டர் இல்லாட்டி மிக்சியில் வந்துட்டு மாவு பிணைகிற மாதிரி இருந்துச்சா அதில் கூட வந்துட்டு நீங்கள் பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. அது இன்னும் வேலையை ரொம்ப சுலபமாக ஆக்கும். நம்ம கையில் பண்ணுறதும் கைக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி நல்லா திரட்டி திரட்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் டயட்லெலாம் இருந்தீங்கன்னா ஒரு சப்பாத்திக்காக மாவு பிணைஞ்சு எடுத்து போடணும். அதுக்காக ஒரே இதாக இந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு வேணுன்றப்ப வந்துட்டு அழகாக எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு இதுக்கு 2 கப்பு கொஞ்சம் கம்மியாக தண்ணி தேவைப்பட்டுச்சு. நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக வந்துட்டு பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப கெட்டியாக பிணைஞ்சிட்டா அதுக்கப்புறம் சப்பாத்தி திரட்டுறதுக்கு டைட்டாக வரும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக பிணைஞ்சு எடுத்துக்கோங்க உங்கள் மாவுக்கு ஏற்ற மாதிரி. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதை வந்து எல்லா சைடுமே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இதை வந்து ஒரு 30 மினிட்ஸ் வந்துட்டு நம்ம ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து ரோல் பண்ணி சப்பாத்தி போட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிணைஞ்சிக்கோங்க. ரொம்ப கெட்டியாக வேண்டாம், இந்த மாதிரி நல்லா கரெக்டான பக்கத்துக்கு இருக்கட்டும். இதை 30 மினிட்ஸ் ஊற வச்சிடலாம். 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு, இப்போ நம்ம சப்பாத்தி ரெடி பண்ணிடலாம். இந்த மாவு ஒரு தடவை எல்லா சைடுமே நல்லா தேய்ச்சி விட்டுட்டு 2 டிவைட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாவை வந்து ரெடி பண்ணி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்பயும் போல் ரெகுலராக நம்ம சப்பாத்தி போடுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் என்ன, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாவு சேர்த்து நம்ம பண்ணுறோம் அவ்வளோதான். இதை வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டா நம்மளுக்கு வேலை ரொம்பவே சிம்பிளாயிரும். இந்த டோவை ஈக்குவல் சைஸாக வந்துட்டு நீங்கள் பிரித்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸில் சப்பாத்தி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. பால் சைஸுக்கு நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இது எல்லாமே இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணி வச்சுருங்க. எனக்கு 4 கப்புக்கு 15 பால்ஸ் வந்துருக்கு. இதை வந்துட்டு நம்ம சப்பாத்தி ரெடி பண்ணிடலாம். நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. கிராக் இல்லாமல் நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம இதை சப்பாத்தி தேய்ச்சிடலாம். சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு மாவு தேவைப்பட்டுச்சுன்னா லைட்டாக சேர்த்துக்கோங்க. மாவு வந்து எப்பவுமே கொஞ்சமாக சேர்த்துட்டு நீங்கள் ரெடி பண்ணுங்கள். நிறையா இருந்துச்சுன்னா நம்ம போடும்போது அப்படியே மாவு மாவாக தெரியும். அதனால் கொஞ்சம் லைட்டாகவே போட்டுட்டு நம்ம ரோல் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் ரோல் பண்ணும் போது சப்பாத்தி கட்டையில் ஒட்டுச்சு அப்படின்னா லைட்டாக மாவு சேர்த்துட்டே நீங்கள் திரட்டி எடுத்துக்கோங்க, கரெக்டாக ஆயிரும். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக எடுத்துக்கோங்க. மேலே மாவு இருந்துச்சுனாலும் தட்டி தட்டி விட்டுருங்க. இதை ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். நீங்கள் இப்படி பண்ணும் போது பார்த்தீங்க அப்படின்னா பாதி மட்டும் தேய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இல்லாட்டி நம்ம பிளேட்டில் வைக்கும் போது ஒரு சப்பாத்தி கூட இன்னொரு சப்பாத்தி வந்து ஒட்டி மாவு சேர்ந்துக்கிறோம். அதுக்காக பாதி பாதியாக ரெடி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம சப்பாத்தி போட்டுடலாம். சப்பாத்தி கல் சூடானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 செகண்ட் வந்து போடுங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே 30 செகண்ட் ஆனோடனேவும் நம்ம திருப்பி போட்டுடலாம். மாவு தேய்க்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம டைம் ஆகும், இதுக்கெலாம் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். 30 செகண்ட் நல்லா போட்டு திருப்பி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 செகண்ட் போட்டு திருப்பி திருப்பி அப்படியே போட்டு எடுத்துருங்க. சப்பாத்தி நம்ம எப்பயும் போல் ரெகுலராக போடலாம், அந்த மாதிரி போடணும்னு அவசியமே இல்லை. இது ஒரு 50% மட்டும் ரெடி ஆனால் போதும். இந்த மாதிரி 30 செகண்ட் அப்புறம் 10 செகண்ட் போட்டு எடுத்தாலே போதும், கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒயிட் ஒயிட்டாக லைட்டாக வர்றப்பே வந்துட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் வந்து போட்டு எடுங்க. இப்போ சப்பாத்தி போடும்போது நம்மளுக்கு எந்த ஆயிலுமே தேவைப்படாது, அதனால் ஆயில் எல்லாமே வந்துட்டு நீங்கள் லைட்டாக போட்டு போட்டு எடுத்து வச்சுருங்க. ஆயில் சேர்க்க வேண்டாம். நம்ம சப்பாத்தி போடும்போது ஆயில் சேர்த்துட்டு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம்.
பேச்சுலர்ஸ்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரே ஒரு தடவை ரெடி பண்ணால் மட்டும் போதும், அவங்களுக்கு வேணுன்றப்ப மட்டும் தேவையானப்ப எடுத்து போட்டுக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளான ரெசிபி. இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, லன்ச்சு, டின்னர் எல்லாத்துக்குமே எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சப்பாத்தி பாதி குக் ஆனதும் எடுத்து எடுத்து வச்சுருங்க. இதே மாதிரி நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறதுனா ஒரு 20 days வந்துட்டு இப்படியே வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். சப்போஸ் ஃப்ரீசரில் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பட்டர் ஷீட் வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து சப்பாத்திக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் பண்ணியிருக்க சப்பாத்தி அளவை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஃப்ரீசரில் வைக்கும் போது பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இந்த பட்டர் ஷீட் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். ஃப்ரீசர்லேருந்து எடுக்கும்போது ஈஸியாக வந்துட்டு நம்மளுக்கு சப்பாத்தியுமே தனித்தனியாக வந்துடும், இல்லாட்டி ஒன்றோட ஒன்று ஒட்டிட்டு வராமல் இருக்கும். இந்த மாதிரி லேயர் பை லேயராக வந்துட்டு வச்சுக்கோங்க. சப்பாத்தி, பட்டர் ஷீட், சப்பாத்தி இந்த மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதை நம்ம பேக் பண்ணிடலாம். உங்கள்கிட்ட ஜிப்லாக் கவர் இருந்துச்சுன்னா அதில் கூட போட்டுட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், இல்லாட்டி உங்கள்கிட்ட எந்த கவர் இருக்குதோ அதில் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, இந்த மாதிரி ரெடி பண்ணி அப்படியே நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸ் இருந்தால் அதில் கூட போட்டுட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதை ஃப்ரீசரில் அப்படியே வச்சிடலாம். ஃப்ரீசரில் வந்து ஒரு 2 months வந்துட்டு மேக்ஸிமம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். நான் ஃப்ரீசரில் வச்சுட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஃப்ரீசர்லேருந்து வெளியே எடுத்தாச்சு, இப்படி தான் இருந்தது ஃப்ரீசர்லேருந்து எடுத்ததுக்கப்புறம். நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு 5 minutes முன்னாடியே வந்துட்டு வெளியே எடுத்து வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாகிடும் சப்பாத்தி. அவ்வளோதாங்க, இதை தவாவில் போட்டு எடுத்துடலாம். கொஞ்சமாக ஆயில் இல்லாட்டி பட்டர் சேர்த்துக்கோங்க. அப்படியே எப்பயும் போல் ரெகுலராக நம்ம சப்பாத்தி போடுற மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கலாம். இதை ஒரு 1 minute குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த சப்பாத்தி பிச்சு காமிக்கிறேன், எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். அப்படியே அழகாக வருது. இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.